சட்டப்பேரவையில் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டத்திருத்த மசோதாவை அமைச்சர் முத்துசாமி தாக்கல் செய்திருக்கிறார். கள்ளச்சாராயத்தை முற்றிலுமாக ஒழிக்கும் வகையில் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டத்திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கள்ளச்சாராயத்தை முற்றிலுமாக ஒழிக்க சட்டம் கடுமையாக்கப்படும் என முதலமைச்சர் நேற்று அறிவித்திருந்த நிலையில் இன்று மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டப்பேரவையில் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டத்திருத்த மசோதாவை அமைச்சர் முத்துசாமி தாக்கல் செய்திருக்கிறார். கள்ளச்சாராயத்தை முற்றிலுமாக ஒழிக்கும் வகையில் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டத்திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கள்ளச்சாராயத்தை முற்றிலுமாக ஒழிக்க சட்டம் கடுமையாக்கப்படும் என முதலமைச்சர் நேற்று அறிவித்திருந்த நிலையில் இன்று மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சட்டப்பேரவையில் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டத்திருத்த மசோதாவை அமைச்சர் முத்துசாமி தாக்கல் செய்திருக்கிறார். கள்ளச்சாராயத்தை முற்றிலுமாக ஒழிக்கும் வகையில் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கள்ளச்சாராயத்தை முற்றிலுமாக ஒழிக்க சட்டம் கடுமையாக்கப்படும் என முதலமைச்சர் நேற்று அறிவித்திருந்த நிலையில் இன்று மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கள்ளச்சாராயத்தை தயாரித்து விற்பனை செய்பவர்களுக்கு ஆயுள் வரை கடுங்காவல் தண்டனையோடு 10 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் எனவும் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள்ளச்சாராயத்தை முற்றிலுமாக ஒழிக்க சட்டம் கடுமையாக்கப்படும் என முதலமைச்சர் நேற்று அறிவித்திருந்த நிலையில் இன்று மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கள்ளச்சாராயத்தை தயாரித்து விற்பனை செய்பவர்களுக்கு ஆயுள் வரை கடுங்காவல் தண்டனையோடு 10 லட்சம் ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படும் என அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.